தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் நெய்தல் உப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உப்பள தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கப்படுகிறது. உப்பு உற்பத்தி இல்லாத மாதங்களில் உப்பள தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5000 நிவாரண தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் தயாரிப்பான நெய்தல் உப்பு விற்பனையும் முதல்வர் தொடங்கி வைத்தார். இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், உப்பள தொழில் பருவகால தொழில் என்பதால் உப்பள தொழிலாளர்களுக்கு ஓராண்டில் 9 மாதங்கள் மட்டுமே பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். மழைக்காலத்தில் போதிய மாற்றுப் பணிகள் கிடைக்க வாய்ப்பில்லாததால் பெரிதும் சிரமப்படுகின்றனர். இந்நிலையில் மழைக்காலங்களில் உப்பு உற்பத்தி பணிகள் பாதிக்கப்படும் நேரத்தில் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5000 நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்று 2021-22 ஆண்டுக்கான தொழில்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உப்பு உற்பத்தி இல்லாத அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உள்ள மாதங்களுக்காக உப்பள தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5000 வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பள்ளி செல்லும் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் அயோடின் கலந்த கல் உப்பு, அயோடின் கலந்த சுத்திகரிக்கப்பட்ட தூள் உப்பு, இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு ஆகியவற்றை பொது விநியோக திட்டத்தின் மூலம் மலிவு விலையிலும் மத்திய உணவு திட்டத்துக்கும் தமிழ்நாடு உப்பு நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது. இந்த நிலையில் மக்கள் பயன்பெறும் வகையில் அயோடின் கலந்த கல் உப்பு, அயோடின் கலந்த சுத்திகரிக்கப்பட்ட தூள் உப்பு ஆகியவற்றை நெய்தல் உப்பு என்ற புதிய வணிக பெயரில் தமிழ்நாடு உப்பு நிறுவனம் வெளிச்சந்தையில் விற்பனை செய்யும் என்று தொழில்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி நெய்தல் உப்பு என்ற புதிய வணிக பெயரில் அயோடின் கலந்த கல் உப்பு, அயோடின் கலந்த சுத்திகரிக்கப்பட்ட தூள் உப்பு ஆகியவற்றின் வெளிச்சந்தை விற்பனையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தாா்.